சட்டி அங்கதா அடி செருப்பால குழந்தைக்கு எவ்வளவு அழகான பேரு சதீஷ்னு வச்சிருக்க. சட்டி சட்டிங்கிற நீ தான் ஓட்ட சட்டி போடா. எங்க அவன் அதான் பரீட்சை முடிஞ்சிருச்சுல, துரை பட்டம் வாங்க போயிருப்பாரு. பட்டமா தலா வந்த தலை மகாத்திரி பிடிச்சிருக்கான். ஏய் போட நூல காத்திர அப்புறம் டீல் வச்சலாம். போட நானே போறதுக்கு வழியில முடிச்சிட்டு இருக்கேன். டப்பா கார வச்சு சீன் பண்ணுங்கற பொறம்போக்கு நாயே. போடா மூஞ்ச பாரு. என்ன திட்ற இது? போடா குணா. டேய் 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 ப்ரோ ப்ரோ டேய் ப்ரோ சின்ன பையன் பாக்குறேன் இல்ல சாவச்சு போட்டு குழந்தைய போட்டு எப்படி அடிச்சிருக்கா பாரு. அழாதடா என்னன்னு கேப்பாவா? ஒனரமா ஒனரமா நான் ஏன்பா உனக்கு அறிவில்ல? சின்ன பையனை போட்டு இப்படி அடிச்சிருக்கியே. அடிக்காம பெரிய கேக்குறானா? அப்படிலாம் என் புள்ள சொல்லிருக்க மாட்டான். ஏய் இன்னாடி ஏம்புலட்டி எகிறேன் தவுளோண்டி இருந்துக்கினு அவ்வளவு பெரிய புள்ளைய கேட்டுக்குதாது. ஃபர்ஸ்ட் ஓம்பளைய கேளுடி, வந்துட்டா பெருசா கேக்க. அவன் பேசினா உங்களுக்கு தெரியுமா? சின்ன பையன் மேல அபாண்டமா பழி போடாதீங்க. இவனா சின்ன பையன், குட்டா உன்னையே வித்துருவான். மரியாதையா பேசு. வீடு வீடா போய் பாத்திரம் தேய்க்கிற உனக்கு எதுக்கு நீ மரியாதை? நீ இந்த சோத்த தின்றவளுக்கே இவ்வளவு கோவம் வருது. வீடு வாசல் சொத்து இருக்கிற எனக்கு எவ்வளவு கோவம் வரும்?
அதனால திரும்பி அடிக்கணும் நினைச்ச. தெரியும் இந்த கத்தால அடியில் வச்சுக்கலாமா? தெரியும் ஒரு காத்தாடி இப்ப சூடாச்சு, புதுவானத்தை தொட ஆளாச்சு, திருப்பூவுக்குள் புயல் வந்தாச்சு. பாடா அர்ஜுனா, சொல்லுக்கு யார் வந்தாலும் ஒரு தில்லுக்கு அடனி தாண்டா. திருவாலிப்ப கூர்வேலாச்சு, முடிஞ்சா எதுக்கவா? நூலுக்கு மாஞ்சாவ தேச்சுத்தான் வைப்பாங்க, ஆளுக்கு தேச்சானே நீ பாரு. வானத்தை முட்டாம கை ரெண்டும் ஓயாது, காத்தாடி ஒரு புறம் ஒரு தாயின் சபதம், மறுபுறம் ஒரு நண்பனின் துரோகம், இரண்டுக்கும் ஒரு பதிலினை சொல்லும் காத்தாடி. நெஞ்சுக்குள் புது எரிமலை வெடிக்கும், எதிரியை அது ஜெயித்திட வைக்கும், அதிரடி என சாதனை படைக்கும் காத்தாடி. கட்டாம போனா தங்கம் தான் இல்ல, முட்டாம போனா பட்டையே இல்ல. டீலுன்னு வந்தா நூலி வெட்டு, பெறல விட்டு காத்தாடிய தட்டி தூக்கு. எங்க மாதவ டேங்க் பேடா இருக்க நீ? எவ்வளோ தென்னாட்டில் பாரு மச்சான். டேய் நில்ரா, நீனா பெரிய ஹீரோவா? எனக்கு எதிரா அவனுக்கு ட்ரைனிங் தெரியா? ஓ, நீ கொடுக்குற தைரியம் தான் அவன் வீடு ஏறி வந்து டீலுக்கு வாங்க கூப்பிட்றானா? அவன் தான் சின்ன பையன், உனக்கு எங்கடா போச்சு அறிவு? என்னை பற்றா தெரியல உனக்கு நான் யாருன்னு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, அவங்க அம்மாவை என் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு, போனா போதுன்னு விட்டுறேன். ஏய் நவுரா, ஏய் ஏற்கனவே அசிங்கப்பட்டது பத்தாதா? திரும்பவும் அசிங்க பண்ணமா? எதுக்கு நான் நீ அவன்ட்ட அசிங்கப்பட்டுட்டேன்? நீ சின்ன பையன்டா, அதெல்லாம் சொன்னா புரியாது. எனக்கு புரியும், நீ சொன்ன நானும் ஜெகாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டா. எப்போவுமே நானும் அவனும் ஒன்றா தான் இருப்போம். நிறைய காத்தாடி டோர்னமெண்ட்லாம் கலந்து ஜெயிச்சிருக்கோம். அப்போ தான் என் வாழ்க்கையில் திவ்யா வந்தான். நானும் அவளும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணோம். திவ்யா வேற யாரும் இல்லடா, ஜகாவோட மாமா பொண்ணு. ஜகாவுக்கு தெரியாம லவ் பண்ணிருந்தோம். நைட்டு நானும் திவ்யாவும் பேசி நிற்கிறத ஜகா பார்த்துட்டான்.
ஸ்ட்ரெயிட்டாக திவ்யா கிட்டே போய் என்னை பற்றி இல்லாத போலாத போயிலாம் சொல்லி அவளை நம்ப வச்சிட்டான். அதுக்கப்புறம் பேசிக்கல. அண்ணா சதீஷ், நீ மட்டும் ஜெயிச்சுன்னு வச்சுக்கோவேன், அதோட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லடா. அவன் அசிங்க பண்ணுண்டா, ஊருல தௌலத்தா சுத்தினுறான்ல. அண்ணனுக்காக செய்வியாடா? செய்வனா. பாலுக்கு மூணு சான்ஸ், அதுல யாரு ரெண்டு வாட்டி காத்தடி வச்சாங்களோ அவங்க தான் ஜெயிச்சு தான் இருக்கும். ஓகே. வாங்கிட்டேவா? சரி விடு. சார், சதீஷ் எழுதாம காத்தடி வருது.